तेषां निबन्धने भाव्य भाव्ये तैः सदैव अप्रमादिभिः नीरसस्तु प्रबन्धो यः सः अपशब्दो महान् कवेः सः तेन अकविरेव स्यात् अन्येन अस्मृतलक्षणः पूर्वे विशृङ्खलगिरिः गिरः कवयः प्राप्तकीर्तयः तान् समाश्रित्य न त्याज्याः नीतिरेषा मनीषिणा वाल्मीकिव्यास பிர கவீஸ்வரா தபிப்பிராய்யோயம் ந அஸ்மபி தரிசித நய அதுக்கப்புறம் தான் விரோதி ரசத்தினுடைய அந்த ஒரு பரிகார இத வந்து பண்ண போறார் சோ முக்கிய வியாபார சோ அந்த ரசங்கள் ரசங்கள் வந்து காவியத்துல ஒரு முக்கிய உத்தேசியத்தோட சொல்லப்பட்டிருக்கு சோ முக்கிய வியாபார விஷய சத்கவினாம் ரசாதய சத்கவினாம் நல்ல கவிகளுக்கு அஹ் முக்கியமான வியாபார விஷயம் அதாவது எழுத்தினுடைய ஒரு விஷயம்ங்கிறது என்னன்னா ரசாதயா ஏவ ரசங்கள் தான் அப்படின்னு முதல் லைன் ஆஃப் த ஸ்லோகத்தை ஒரு ஒரு சென்டென்ஸா எடுத்துக்கோங்க சத்கவினாம் நல்ல கவிகளுக்கு முக்கியாக வியாபார விஷயாக பிரதானமாக இருக்கக்கூடிய வியாபாரம் அவர்களுடைய காவியத்தில் எழுதும் முறை எழுதும் விஷயங்கள் என்னன்னா எதுல வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ரசம் தான் கொடுக்கணும் தேசாம் நிபந்தனே பாவ்யம் தைகி சதைவ அப்ரமாதிபிகி பாவ்யம் அது பாவ்யேன்னு இருக்கு அதை பாவ்யம்னு மாத்தின் இருக்கணும் பாவ்யே வேண்டாம் தேசாம் நிபந்தனே பவிதவியம்ங்கிற மாதிரி பாவ்யம் அப்படின்னு இதை வந்து பாவ்யம்னு மாத்தின்டா பெட்டர் உங்களோடதுல பாவ்யம் இருந்ததுன்னா அதுவே பெட்டர் இல்ல தேஷாம் நிபந்தனை ஆஹ் தேஷாம் நிபந்தனே அந்த ரசாதிகள் தேஷாமுங்கிறச்ச ரசாதினாம் நிபந்தனே அதை எழுதுவதில் அந்த ரசத்தை வந்து எப்படி புகுத்தணும் ஒரு காவியத்துல அந்த ரச பிரதானமா எப்படி ஒரு காவியத்தை எழுதணுமோ அந்த கட்டுதல்ல நிபந்தனே தைஹி அந்த கவிபிகி அப்பிரமாதிபிஹி பாவ்யம் சதைவ எப்பொழுதுமே ஒரு தவறு இல்லாமல் அவர்கள் அதை புகுத்த வேண்டும் அந்த கவிகளினால் சாவதானதையா பிரமாதம்னு பிரமாதம் தவறு இங்கே வந்து ஒரு சாவதானத்துடன் அவர்களால் பாவியம் பவித்தவ்யம் நீரசஸ்து பிரபந்த யபசப்தா மகான் கவேகே நீபந்த யா எந்த ஒரு அபசப்தகா ஒரு கவியானவர் ஒரு பெரிய அபசப்தம் ஒரு தப்பான ஒரு ஒரு யசஸ் அவருக்கு ஏற்படுறது என்னதுனால நீரசகா பிரபந்தகா ஒரு நீரச ரசமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரபந்தம் ஒரு காவியத்தை ஒரு கவி ரசித்தானே ஆனால் அது கவேகே ஒரு கவிக்கு மகான் அபசப்தகா அவதூறு அந்த கவிக்கு அது ஒரு பெரிய ஒரு யஷ கெட்ட புகழை கொடுக்கக்கூடியதாக இருக்கு சா அபசப்தகா யூஷுவலி அபசப்தகான நம்ம வந்து தப்பான சப்தம்னு எடுத்துப்போம் இந்த இடத்துல வந்து அபசப்தகா வந்து துரியஷான்னு போ கொடுத்துருக்காரு சா அப்தா இது துரியசா உம் சேன அகவிஹி ஏ அகவிஹி ஏவ தேன அந்த மாதிரி ஒரு பிரபந்தத்தை அவன் செய்வதனால் தேன இந்த மாதிரி ஒரு ஒரு க நீசமான நீரச கவிதா ரச்சனையேன சவிஹி அகவிஹி அவன் கவி கிடையாது கவி இல்ல அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கணும் ஒரு கெட்ட கவி அவன் அந்நேன அஸ்மிருத லக்ஷணா அந்நேன மற்றவர்களால் அஸ்மிருத லக்ஷணானா ந ஸ்மிருதம் லக்ஷணம் அவனோட பேரு கூட லட்சணம்ங்கிறது இங்க நாமான்னு எடுத்துக்கிறேன் அவனோட பேரை கூட யாரும் நினைச்சுக்க மாட்டான் இந்த மாதிரி தப்பான ஒரு ஆனா தோஷத்துக்கு வந்து நம்ம உதாரணமா எடுக்கிறதுக்கு வேணா அந்த கவியை எடுப்போமே தவிர இல்லைன்னா நல்ல விதத்துல அந்த கவியை வந்து ஸ்மரணையில வச்சுக்க போறதில்லை அஸ்மிருத லக்ஷணமா சியாத்து இன்னொருவரால் நினைக்காதபடிக்கு இருப்பான் ஏன்னா அது அனு அனுச்சிதமான ஒரு காவியத்தை அவன் வந்து செய்வதனால் இப்ப அடுத்தது வந்து சில பேர் இந்த மாதிரி இப்போ இப்போ காளிதாசன் முதலியவர்கள் எல்லாம் குமார சம்பவம் ரத்னாவளி வேணி சம்ஹாரம் மாதிரி பிரபந்தங்கள் எல்லாம் இருக்கு அதுல நிறைய தவறுகளும் இருக்கே ஆனாலும் அந்த கவிய ஒண்ணு நம்ம வந்து தப்பாக நம்ம வந்து பாக்குறது இல்லையா அவனை அவதூறு இல்ல கெட்ட புகழ் அவனுக்கு வந்ததில்லை காளிதாசன் மகாகவின்னு தான் நம்ம வந்து சொல்றோம் ஊராக்கவினாம் கணனாம் பிரசங்கேன்னு சொல்லி ஒரு மகாகவியா அவனை சொல்றோமே ஆனாலும் காளிதாசன் பண்ண அந்த குமார சம்பவத்துல அம்பாளுக்கும் சிவனுக்கும் உண்டான ஒரு ஒரு சம்பவத்தை வர்ணிச்சிருக்கிறச்சு அது தப்புன்னு சொல்றோமே அது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பூர்வே விசலகிர கவய பிராப் கீர்த்த ந சாசிரித்த நீதி ஏஷா மனிஷினா பூர்வே காளிதாசன் முதலியவர்கள் விசலகிரான ஒரு பைண்டிங் விசலான பைண்டிங்கே இல்லாமல் இருக்கக்கூடியது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டவர் தன்னுடைய ஒரு பிரதிபாக்கு ஏத்தா மாதிரி அவ வந்து அஹ் ஒரு ஃபுளோ ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி இருக்கோ அந்த ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி அவ வந்து காவியத்தை அஹ் செஞ்சிருக்கா அந்த மாதிரி கவிகள் பிராப்த கீர்த்தையா ஒரு கீர்த்தி புகழை அடைந்தவர்கள் அவர்களால் எங்கேயோ ஒரு சில இடத்துல வந்து ஸ்கலிதம் சேர்த்து தருகி தான் அத வந்து நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது அந்த ஸ்கலிதம் சோ எப்படின்னா தான் சமாசிரித்திய அவர்களை வந்து நம்ம அடைக்கலம் அடைந்து அந்த கவிகளை அடைக்கலம் அடைந்து நியா அவர்களை விட்டுறக்கூடாதுன்னா எதுக்குன்னா எங்கேயோ ஒரு தவறு பண்ணிருக்காரு அந்த தவறை நம்ம வந்து கையில வாங்கிண்டு இவரும் தவறு பண்ணிருக்காரு நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இறங்க கூடாதுங்கிறதுக்கு சொல்றாரு அதை தியாஜியாகா அந்த மகாகவிகள் விடப்படக்கூடாதுங்கிறதுதான் அஹ் ரீதி எத்தனையோ விஸ்ருங்கலகிரஹா பிரதிபாக்கு ஏத்தா மாதிரி கவிகள் தன்னுடைய ஒரு காவியத்தை செய்து பிராப்த கீர்த்தையஹா கவையகா தானு ந நியாஜியாக அவர்களை பின்தொடர்ந்து கொண்டு அவர்களை கூடாது அவ அவர்கள் பண்ண தப்ப வந்து நம்ம எடுத்துட்டு ஐயோ இவா தப்பு பண்ணிருக்காளே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவளை விட்டுக்கூடாது மேல வால்மீகி வியாச இது வந்து நான் ஏதோ வால்மீகி முதலிய வியாசர் முதலியவர்களை விஷயங்கள்ல இருந்து அபிப்பிராய பாஹ்யாகா அப்படின்னு எடுத்துக்கிறார் அவர்களை போய் இந்த கட்டுக்கோப்பல நம்ம எடுத்துக்க கூடாது ஏன்னா அவர்களும் நிறைய ஸ்மிருதி மார்க்கத்தை அனுசரிச்சு வால்மீகி வியாசர் முதலிய பிரமுகாகா ஏ கவீஸ்வரா அஸ்மாபி தரிசிதா நியாய அவர்கள் காண்பிச்சதுதான் நான் ஒன்னும் பெருசா அவர்கள் காண்பிக்காத விஷயத்த நான் வந்து உங்களுக்கு எடுத்து காண்பிக்கல இன்னைக்கு அவர்களுடைய ஒரு போக்குல எப்படி பல விஷயங்கள் அவர்கள் வந்து சாவதானத்தையா உபயோகப்படுத்தியிருக்காரோ வால்மீகி வியாசர் காளிதாசன் முதலிய எத்தனையோ கவீஸ்வராக கவிகள் சாவதானத்தையா ஒரு ஒரு பதத்தை போட்டிருக்கா ஒரு ரசத்துக்கு வந்து ஒரு அடியரன்ஸ் பண்ணி ரசத்துக்கு பிரதானியம் கொடுத்து அவ வந்து காவியங்களை செய்திருக்கார்கள் தது அபிப்பிராய பாஹியா அவர்களுடைய அபிப்பிராயத்தை காட்டிலும் வெளியேற்றப்பட்டவனாக நான் இல்லை ந அஸ்மாபிகை தரிசித்தான் நிய நயகா என்னால காண்பிக்கப்பட்ட நயகாங்கிறது அஸ்மாபிகி தர்ஷிதா நயஹா என்னால் காண்பிக்கப்பட்ட ஒரு பிரின்சிபல் இருக்கே இப்ப நான் காமிச்சேனே இந்த ரசவிரோதம் அது தத் அபிப்பிராய வால்மீகி வியாசாதி மகாகவிகளினுடைய அபிப்பிராயத்தை காட்டிலும் வெளியில இருக்கக்கூடியதாக இல்லை அப்படின்னு அவளுடைய ஒரு அபிப்பிராயத்தை அனுசரிச்சுதான் நான் சொல்லியிருக்கேன் இப்ப இந்த இதோட அந்த விரோதம் என்னங்கிறத காமிச்சு டு அத வந்து கன்க்ளூட் பண்ணிட்டோம் அடுத்த காரிய கேல இப்ப என்ன ஆரம்பிக்கிறார்னா ரசவிரோதத்தை பரிகாரம் பண்ணக்கூடிய விஷயத்த ஆரம்பிக்கிறார் ரசவிரோதம்ங்கிறது பாக்குறோம் இப்படி பண்ணா அப்படி ரச விரோதம்னு தெரியறது எப்படி அதை வாரணம் பண்றது அப்படின்னு கேட்கிற விவக்ஷிதே ரசே லப்த பிரதிஷ்டே தூ விரோதினாம் பாத்தியானாம் வா பிராப்தானாம் உக்திஹி அச்சலா விவக்ஷிதே ரசே லப்த பிரதிஷ்டே விவக்ஷிதே பிரஸ்துதமா இருக்கக்கூடிய ரசம் அந்த ரசமானது நமக்கு லப்த பிரதிஷ்டே ஒரு பிரதிஷ்டான நிலை பெற்று இருக்கும் பொழுது அத வந்து நம்ம நிலை பெற்று காண்பிச்சாச்சு சாமகிரி சாமகிரிகள் அதாவது விபாவ அனுபாவ விபச்சாரி விபாவங்கள் எல்லாம் கொண்டு வந்து அதை வர்ணிச்சு அந்த ஒரு மேலோங்கி நம்ம வந்து சுங்கார ரசத்தையோ அல்லது ஒரு கருண ரசத்தையோ நம்ம நிலை பெற்றாச்சு

பிராப்தானாம் உக்தி அத வந்து அங்கமா சொல்லிட்டோம்னா அச்சலா நிர்தோஷா அதுக்கு தவறு கிடையாது விரோதி ரசத்தனுடைய அங்க விரோதி ரசத்தினுடைய அங்கங்கள் அங்கபாவமாவே இருந்துருத்தும்னா அப்ப பிரச்சனை இல்ல அத பிரதானமா வச்சுன்னு சொன்னாதான் இப்ப துஷியந்தன் போய் மானை அடிக்கிறான்னா மானுக்கு வந்து ஒரு வீரம் வந்து அது திருப்பி அட்டாக் பண்றதுன்னு சொன்னோம்னா தான் பிரச்சனையே நான் வந்து பயானக ரசத்துக்கு ஒரு விபாவம் அது ஒதுங்கி பதுங்கி ஓரமா தான் இருக்கணும் ஒரு ஒரு சின்ன வீடியோ ஒண்ணு வந்தது ஒரு சிங்கம் இருக்கு சிங்கம் வந்து சுத்தி ஒரு நாலு நாய் இருக்கு அந்த நாய வந்து கொலைக்க பாக்குறது அந்த நாயை வந்து அடிக்க பாக்குறது சிங்கம் இந்த நாய் என்ன பண்றதுன்னா எகிரி பாஞ்சுட்டு கத்துறது அது வந்து குறைக்கிறது உடனே இந்த சிங்கம் வந்து கொஞ்ச தூரம் பார்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு அது ஓடி போயிடுறது அந்த பக்கம் இது வந்து ரியல் லைஃப்ல வேணா ஒரு நாலு சிங்கத்தை என் சிங்கம் வந்து பசியில இல்லாமையா இருக்கும் அதனால இது வந்து ஒரு ஒரு ஈ தட்டுற மாதிரி தட்டி இதோட என்ன நமக்கு அப்படின்னு அது ஓடி போயிடுறதா இருக்கலாம் ஆனா காவியத்துல கொண்டு வந்து போடுறச்சே நம்ம வந்து அப்படி போட முடியாது வீரரசத்துக்கு பிரதானமா நம்ம சிங்கத்தை தான் போடணும் அந்த மாதிரி ரசத்துக்கு விபாவமா இருக்கக்கூடியதுதான் வரணும் விரோதியா இருக்கக்கூடியது அங்கமா இருக்கலாமே தவிர அத வந்து பிரதானமா போட்டு போட முடியாது இப்போ விவக்ஷிதே ரசே லப்த பிரதிஷ்டே அதுக்கு வந்து காரிகா விருத்தி வந்து இங்க அதை எக்ஸ்பிளைன் ஸ்வ சாமக்ரியா தன்னுடைய சாமான்கள் விபாவ அனுபாவ விபிச்சாரி இந்த இவைகளினால் லப்த பரிபோஷே அதற்கு ஒரு போஷகம் ஏற்பட்ட ஒரு பிரகிருத ரசம் சந்தர்ப்பத்துக்கு உண்டான ஒரு ரசம் அப்படி விவக்ஷிதே ரசே அந்த ரசமானது அப்படி இருக்கும் பொழுது பிரகிருத ரசமானது வரும்பொழுது விரோதினாம் விரோதி ரச அங்கானாம் பாத்தியானாம் இது வந்து இதை தடுக்குமே எனில் இந்த பிரகிருத ரசத்துக்கு பாத்தியமாக இருக்கக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா அவைகள் அங்கபாவம் பிராப்தானாம் உக்திஹி நிர்தோஷ அச்சலாங்கிறது வந்து அதோஷம் இல்லாததாக இருக்கு பாத்தியத்துவம்னா என்ன அப்படின்னா பாத்தியத்துவம் ஹி நாம் சக்கிய அபிபவத்வே சதி ந அந்யதா அபிபவத்வே சதி நானா அங்கபாவத் அதாவது என்ன ஒரு ஹானி ஏற்படும் ஒரு அபிபவித்தும் சக்கியத்துவே சதி இந்த இந்த விரோதி ரசத்தினுடைய அங்கம் இருக்கே அது வந்து பிரகிருத ரசத்தை வந்து அமுக்கிறதுக்கு அபிபவித்தும் பராஜயத்தும் சக்கியத்வே சதி பிரசக்தி வர்த்ததே அதுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் இருந்த பொழுதிலும் இது பண்ண மாட்டோம் அது வந்து ஒரு பிரபலமா ஏற்படுத்தல ந அந்நதா அது வந்து எப்போ அது பாத்தியத்துவம்ங்கிறது ஏற்படும்னா விரோதினாம் சக்கிய அபிபத்திய சதி நான் அந்நதா அதுக்கு ஒரு அபிபவம் பண்ணக்கூடிய ஒரு பிரசக்தி இருக்கிறச்சேதான் தான் அதை எடுத்துக்கிறோம் இல்லைன்னா அது கிடையாது உம் ததாச்ச தேசாம் உப்பிஹி பிரஸ்துத ரச பரிபோஷாய சம்பத்தியதே பிரஸ்துதமா இருக்கக்கூடிய ரசத்தை போஷிக்கிறதுக்கு தான் அது வந்து உபயோகப்படுமே தவிர அத வந்து ஏன்னா அங்கபாவமா கொடுத்துட்டோம்னா விரோதி ரசத்தினுடைய ஒரு விஷயங்களை வந்து அங்கபாவமா கொடுத்துட்டோம்னா பாத்தியமாக இருந்த பொழுதிலும் அது அங்கமா போயிட்டதுனால அது வந்து ரசத்துக்கு போஷகமா ஆயிடுறது வீரரசத்தை துஷ்யந்த நிலத்துல வச்சுட்டும் பயானக ரசத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கம்பம் நடுக்கம் அந்த நடுக்கத்தை வந்து இதுல வைக்கிறோம் மான்ல வைக்கிறோம் துஷியந்தன்ட்ட வைக்கல மான்ல வச்சதுனால அது அங்கமா போயிடுறது அங்கபாவம் பிராப்தகா அங்கபாவம் பிராப்தானாம் சேஷம் விரோதித்துவமே நிவர்த்ததே அது விரோதியாக இருக்கும் தன்மையை விட்டு போயிட்டு அது போஷகமா ஆயிடுறது அதுக்கு பாதிக்கும் தன்மைங்கிற ஒரு விஷயம் போய் அது வந்து போஷகமா ஆயிடுறது ாப்தி தேவாவிக்கி சமா சமாரோபகிருதாவா அந்த அங்கபாவமா அத போடுறதுங்கிறது பரிபோஷம் அபேட்சையா ஏன்னா பரிபோஷத்திற்கு அது உகந்ததாக போயிடும் காரணத்தினால அது வந்து என்ன ஆயிடுறது அது சுவாபாவிகமா ஆயிடுறதுக்கு அங்கபாவம் சிராப்தானாம் தேசாம் நிவர்த்ததே அங்கபாவ பிராப்தி அங்கபாவ பிராப்தி நைசர்கிகிறார் அது ஒரு சுவாவம் அது நேச்சுரலாவே அதுக்கு வந்து ஒரு அங்கபாவம் ஏற்பட்டுறது நைசர்கி தேசம் தாவது உக்திரோதா எவைகளுக்கு வந்து நிசர்க்கமாக விரோதத்துக்கு அங்கமாக அது வந்து விரோதி ரசத்தினுடைய அங்கமா இருக்கு அண்ட் அது பிரகிருத ரசத்துக்கு அங்கபாவமா ஆயிடுறது அப்படி அது எங்க நேச்சுரலா ஃபிட் ஆகிறதோ அதுதான் சரி வரும் யதா விபிரல ஸ்ருங்காரே தது அங்கா வியாதியாதீனாம் தேசாஞ்ச ததங்கானாமேவ அதோஷா ந அததங்கானாம் இப்ப இந்த இடத்துல வந்து விபிரம்ப சங்காரத்துல வந்து வியாதின்னு ஒரு ஒரு அங்கம் எடுத்துக்கிறோம் எல்லாம் வந்து அஹ் மன்மதனுடைய ஒரு அஹ் அவஸ்தைகள்ல வியாதிங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் காமதஷா அபிலாஷா சிந்தா ஸ்மிருதி குண கதன உத்வேக சம்பிரலாபகா உன்மாதகா வியாதிகி ஜடதா பிரிதிஹி இதெல்லாம் மரணம் வரையில் உங்களுக்கு வந்து காமனுடைய தசைகள் வியாதிங்கிறது அருவருப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கு பீபத் சம்ங்கிறது உங்களுக்கு வந்து ஜுகுப்சாங்கிறது விபிரல சுங்காரத்துக்கு ஒரு விரோதி ரசம் அது ஆனால் வியாதிங்கிறது உங்களுக்கு ததங்கானாம் வியாதினாம்னா விபங்காரத்தினுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய வியாதி மரணம் முதலியவைகள் மரணம் கருணதசத்துக்கு ஒத்து வருது இங்கே விரோதம் ஆயிடுறது விப்ரலம்ப சுங்காரம் செயற்கை கத்தான குறிக்கிறது இப்போ இருந்தாலும் பின்னாடி செயற்கையினுடைய ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறது தான் சொல்றோம் அதுக்கு போய் சத்தை கொண்டு வந்தோம்னா சரிப்பட்டு வராது வியாதிய ஆனால் இதெல்லாம் வந்து தது அங்கானாமேவ அதோஷா அதுக்கு அந்த விப்ரலம்ப சுங்காரத்துக்கு அங்கமாக வியாதியை சொன்னோமே ஆனால் ஆலசியம் தௌர்பல்யம் ஆஹ் ஹிருதய தௌர்பல்யம் பாண்டுக்ஷாமம் வதனம் இது எல்லாத்தையும் சொல்றச்சு விபிரலம் சங்காரத்தை ஹைட்டன் பண்ற மாதிரி ஆயிடுது எவனோ ஒரு பெக்கர் பெகர் ஒருத்தர் இருக்கா அவனை போய் அப்படியே மெலிஞ்சு இருக்காங்கிறத சொல்றச்சே அங்க என்ன விப்ரலம்ப சங்காரம் வரப்போறது நமக்கு அது வந்து தனியா நிக்கிறது அத போய் திடீர்னு நம்ம விப்ளம்பிரணிச்சு இருக்கோம் நாயகன் நாய்காவை விட்டு பிரிஞ்சிருக்கான்னு அங்க பக்கத்துல ஓரத்துல ஒரு பிக்ஷுகன் இருக்கான் அவனோட நிலைமையை அது காமதசையா ஆகாது நாயகா வந்து அவனை நினைச்சு வருந்தின் இருக்காங்கிற வியாதியை வர்ணிச்சோம்னா பரவாயில்ல அப்படிங்கிற அப்போ அது வந்து பிரகிருதமாக இருக்கக்கூடிய விப்ரம்ப சங்காரத்துக்கு அங்கமா போயிடுறதுங்கிற தது அங்கத்வேச்ச ரசத்துக்கு அங்கமாக இருக்கும் பொழுது சொல்லக்கூடாது ஏனென்றால் விச்சேதே ரசசிய அத்தியந்த விச்சேத பிராப்தேகேங்கிறார் இப்ப விபிரம்பம் இருக்கு பாசிபிலிட்டி ஆஃப் ஷேர்க்கை நம்ம யோசிக்கணும் அந்த பாசிபிலிட்டி ஆஃப் சேர்க்கை இருக்கறதுனால நம்ம ஆதாரபூதமா இருக்கக்கூடிய விபாவத்துக்கே ஒரு நாசத்தை கொடுத்துட்டோம்னா சரிப்பட்டு வந்து நான் ஏகன்னு செத்து போயிட்டான் விரகத்துல அப்படின்னு சொன்னோம்னா பின்னாடி எப்படி சுங்காரம் வரப்போறது கருவ ரசத்துக்கு வேணா அது ஆலம்பரமா ஆகுமே தவிர விப்ளம சுங்காரத்துக்கு ஆலம்பரமா ஆகாது லிமிட் இன்டர்மீடியட் ஆமா காம தசைகள்ல மன்னதனுடைய பத்து அவஸ்தாக்கள்ல உங்களுக்கு கடைசியே அவஸ்தா மரணம் இருந்தா கூட ஸ்விபிரதம் அங்கமாக மரணசிய சம்பவத்தபி மரணமானது ஏற்படும் தருவாயில் இருக்கும் பொழுது கூட உபன்யாசகா மரணசிய உபன்யாசகா அந்த மரணத்தை சொல்வதுங்கிறது ந ஜியாயான் வசத்தி கிடையாது ஜ அந்த ஜேஷ்டகாங்கிறது சொல்றோம் இட் இஸ் நாட் குட் ஏனென்றால் அதுக்கு ரீசன் என்ன இதுதான் ஹேத்து ஆசிரிய விச்சேதே அதனுடைய ஆசிரியபூதமா இருக்கக்கூடிய ஆலம்பன விபாவம் போயிட்டான்னா ரசசிய அத்தியந்த விச்சேத பிராப்தே ரசம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து உடஞ்சு போயிடும் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது கருணசிய தூ சொல்றாரு சொல்றாருங்க கருணசியத்து ததாவிதே விஷயே பரிபோஷா பவிஷியதி இது சேத் இல்ல கருணத்துல வந்து மரணம் ஏற்பட்டுன்னு நம்ம வர்ணிச்சோம்னா அது வந்து எனக்கு வரம் தானே எனக்கு அது வேணும் தானே ஏன்னா கருணரசம் வந்து ஒருத்தருடைய மரணபாவத்துல தானே வந்து கருணரசம்ங்கிறது ஏற்படும் இப்படி இருக்கருச்சே பரிபோஷம் பவிஷியத்தியேவ அப்படின்னு கேக்குறச்சே இது சேத் இது வந்து பூரபக்ஷியினுடைய இது கேள்வி பட்சி கேக்குறது இது சேத் நங்கிறது சித்தாந்தி உங்களுக்கு கிளியரா இருக்கணும் விபம் வர்ணிக்கிறோமா கருணம் வர்ணிக்கிறோமா எது பிரகிருத ரசம்ங்கிறது தீர்மானம் பண்ணிக்கணும் நான் வந்து அபிமன்யு வதத்தை பத்தி பேசல இங்க அபிமன்யு பெரிய கேரக்டர் அவனுடைய வதம் அவனுக்கும் உத்தராக்கும் இருக்கக்கூடிய கல்யாணம் அத பத்தி நான் இங்க பேசல விபிரத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் விபிரலம் வந்து பிரஸ்து அதுதான் பிரகிருதமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு நாயக்கனுடைய மரணத்தை வர்ணிச்சேன்னா அப்போ அது பிரச்சனைன்னு சொல்றேனே தவிர கருணரசத்தை தான் நீ வந்து பிரதானமா எடுத்துட்டு ஒரு காவியத்தை பண்றியே ஆனால் அந்த இடத்துல ஒரு மரணம் சம்பவிச்சதுன்னா வரா நியாயம் கவலையே கிடையாது அந்த இடத்துல அபிமன்யு போயிட்டான் அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய சோகத்தை வர்ணிக்கிறோம்னா அது நியாயமான ஒரு விஷயம் அந்த இடத்துல வர்ணிக்கலாம் தப்பு கிடையாது அப்படிங்கிற தசிய அப்பிரஸ்துதாதுங்கார விஷய கருணசிய அப்பிரஸ்துதாது கருணமானது சந்தர்ப்பம் இல்ல விப்ரலம்பிருங்காரம் இருக்கும் இடத்தில் அப்பொழுது பிரஸ்துதசிய விச்சேதாது சோ பிரஸ்துதமாக இருக்கக்கூடிய விப்ரலம்ப ஸ்ருங்காரம் விட்டு போயிடும் ஒருவேளை கருணரசை காவியார்த்தம் கருணரசந்தான் எனக்கு காவியத்துல பிரதானமா நான் எடுத்துட்டு இருக்கேன்னா அப்போ தத்த அவிரோதா ஏவ அப்போ எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது நீ மரணத்தை பத்தி வர்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஷிருங்காரேவா மரணசிய அதீர்கால பிரத்யாபத்தி சம்பவே கதாச்சித் உபனிபந்தகா நான் அத்தியந்த விரோதிங்கிறாரு இது எதை மனசுல வச்சுன்னு சொல்றாருன்னா காதம்பரிய மனசுல வச்சுன்னு சொல்றாரு இதா காதம்பரியில வந்து புண்டரீகன் வந்து செத்து போயிடுறாங்கிற மாதிரி இருக்கு ஆனா செத்து போச்சு அந்த இடத்துல என்ன ஒரு திவ்ய புருஷன் வந்து அவனுடைய உடலை எடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போயிடுறான் அப்போ இவன் அச்சிராதேவ நீ பாப்ப நீ கவலைப்படாத இருந்துட்டே வந்து முட்டுடாத அப்படின்னு அந்த சொல்லிட்டு போறான் அந்த மாதிரி அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடுறதுன்னா கருணம் மரணத்தை வர்ணிக்கிற மாதிரி வர்ணிச்சு ஆனா அச்சிராதேவ உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு செயற்கை இருக்குங்கிறதையும் வர்ணிச்சதுனால அந்த இடத்துல மரணத்தை வர்ணிக்கலாம் என்ன ஸ்ங்காரே ஸ்ருங்காரத்துல மரணசிய அதீர்கால பிரத்யாபத்தி மரணத்தினுடைய அந்த இடைவெளிங்கிறது ரொம்ப காலம் இல்ல அதீர்கம் குறைவான காலத்தில் தான் அது இருக்க போகிறதுங்கிற ஒரு சம்பவே அந்த ஒரு சம்பவம் இருக்கும் பொழுது மரணத்திற்கு கதாச்சித் உபனிபந்தா சில சமயம் பண்ணலாம் அத்தியந்த விரோதி அத ரொம்ப விரோதம்னு சொல்ல முடியாது தீர்க்க பிரத்யாபத்தோ ரொம்ப காலம் கிழிச்சு அவன் திரும்பி வரப்போறான் அப்படின்னு இருந்ததே ஆனால் பிரத்யாபத்தினா மிருதன் மரணம் அடைந்தவன் திருப்பி புனருஜீவனம் அர்த்தம் அந்த பிரத்யாபத்திங்கிறதுக்கு மரணம் அடைந்தவனுக்கு வந்து புனருஜீவனம் ரொம்ப காலம் கிழிச்சுதான் வரப்போறதுன்னு இருந்ததே ஆனால் தசிய அந்தரா அந்த இடைவெளியில் பிரவாக விச்சேதா ஏவ இதி அந்த அந்த புளோ ஆஃப் விபிரம்ப சிங்காரம் தடுக்கப்பட்டுரும் காரணத்தினால ஏவம் வித இதிவிருத்த உபநிபந்தனம் இந்த மாதிரி ஒரு கதைய வந்து நம்ம புகுத்தினோமே ஆனால் ரசபந்த பிரதானேன கவினா பரிகர்த்தவியம் அத வந்து ரசத்தை நோக்கி ஒரு ஒரு மனதை செலுத்தும் ஒரு கவி பரிகர்த்தவியம் அதை தவிர்க்கணும் ரொம்ப காலம் கழிச்சுதான் அவன் திரும்பி வரப்போறான் இருந்ததுன்னா எதனால் இவ புழி புழி அழுதுன்றபோ அதே காமிஷம் இருந்தோம்னா நமக்கு வந்து விபிரலப்பு போயிடும் அங்க போயிடும் அதுதான் வந்து அந்த ஸ்ங்கார காவியத்துல உங்களுக்கு வந்து குமார சம்பவத்துல நாலாவது சரகம் பூரா ரதி விலாபம் இருக்கு அந்த ரதி விலாபத்தை வந்து இன்டர்லூடா இருந்தாலும் அதுக்கு ரொம்ப பிராமினன்ஸ் கொடுத்துட்டாருன்னு பேசுவா சில சமயம் அந்த இடத்துல அஹ் அவசியம் இல்ல அதை வந்து தவிர்க்கணும் ஒரு கவி அப்படின்னு அது மகாகவி அவருடைய ஒரு பிரதிபா விசேஷத்துல வந்துருத்து சில சமயம் நடக்கத்தான் நடக்கும் அவர் பண்ணிட்டாருன்னு தப்ப மாத்திரம் நம்ம எடுத்துட்டு பண்ணக்கூடாது அது ஆமா அதான் ஆர்ஷ பிரயோகம் ஆர்ஷ பிரயோகம்னு சொல்லி தப்பான பிரயோகத்தையே நம்ம வந்து வியாக்கரணத்துல உபயோகப்படுத்திட்டு இருந்தோம்னா நம்ம அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது நமக்கு அதை தீர்மானம் வச்சுக்கணும்

அப்புறம் சண்டு அப்படி சாத்தி அடிச்சுவா அஞ்சு நாளைக்கு சாஸ்திரத்தை சொல்லுறது நீ எந்த சாஸ்திரம் படித்த முதல்ல சாஸ்திரம் எத்தனை விதமான சாஸ்திரம் இருக்குன்னு தெரியுமா அதெல்லாம் இல்ல மாமி எங்களுக்கு தெரியும் அப்படிமா சில ரொம்ப அது அது ஒரு சுவாவம் என்ன பண்றது அது அவாய்ட் பண்ணிடணும்னு அது அது என்னோட தம்பி இந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் போவே கேந்து வெளியே நீ பாட்டு நடாடி அப்படிமா எதுக்கு நீ உட்காந்து அதை கேட்கறேன் வரும் எப்படி அப்படி சொல்லல இது நீ என்ன திருத்த ஒண்ணு முடியாது இல்ல எந்த விஷயமே நான் சொல்றேன் நம்ம முதல்ல படிச்சுக்கணும் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அத பத்தி பேச முடியும் காளிதாசனை பத்தி பேசணும்னாலே எனக்கு அந்த காளிதாசன் பத்தி புல்ல தெரிய வேண்டாமா ரெண்டு ரெண்டு ஸ்லோகத்தை படிச்சுட்டும் காளிதாசன் காளிதாசன் சொல்லி நான் பாட்டு அவ அவரை கிரிட்டிசை பண்ண எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு மொத்தமே ரெண்டு சரி மேக மேகதூதா ஏதோ படிச்சிருக்கேன் ரெண்டு ஸ்லோகத்தை படிச்சுட்டும்

விரோதி ரசங்களினுடைய அங்கங்கள் அது இருப்பதாக நம்ம போட்டா கூட அதுல வந்து தோஷம் இல்லை எப்படிங்கிறத காண்பிக்கிறார் நமக்கு அதுக்கு வந்து இது விக்ரமூர் இருந்து எடுக்கிற ஸ்லோகம் அஹ் குவ அகாரியம் ஊர்வசிய பார்த்துட்டு புரூரவ சொல்றது அவளை பார்த்த உடனே அவனுக்கு வந்து பலவிதமான பாவங்கள் மனசுல ஏற்படுறது

இருக்கா அவன் வந்து புரூரவ சூர்வசிய பார்த்துட்டு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது இந்த இடத்துல என்னன்னா உம் பிரகாரத்ரயம் வியாக்கிய அஹ் கிரமேண உதாகரதி அதான் மூணு விஷயங்கள் சொல்றார் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஹ் விதற்கா ஔட்சுக்கியம் எல்லாத்தையும் வரிசையா சொல்லிடுறாரு லோச்சனத்துல இத வந்து த்வியோத்யோதம் ஆரம்பத்திலேயே நம்ம இந்த ஸ்லோகத்தை படிச்சாச்சு எதுக்குன்னா பாவ ஆஹ் பாவ சந்தியில படிச்சிருக்கோம் நம்ம இத அகாரியம் இந்த குவ சசலக்மணஹா ஷசலக்ஷ்மண அகாரியம் இது குலம் ஆஹ் குவ அகாரியம் குவச்சஷலட்சுமணஹா குலம் அப்படி எடுத்துக்கணும் ஒரு நிமிஷம் சட்டுன்னு வரல என்னுடைய அகாரியம் இது என்ன ஒரு அஹ் ஊர்வசி மாதிரி ஒரு பெண்ணிடத்துல ஸ்திரீட்ட போய் என்னுடைய மனசானது ஈடுபட்டு இருக்கே இது என்ன ஒரு தவறான செயல் அப்படின்னு முதல்ல கேட்டுக்கிறான் குவா அகாரியம் அது என்னுடைய குலம்ங்கிறது எங்க இந்த மாதிரி நான் ஆசைப்படுறதுங்கிறது எங்க இது ரெண்டும் சரிபட்டு வராதே அப்படின்னு இது வந்து சாந்தரசத்தனுடைய வெபிஜாரி பாவமான விதர்க்கம் இந்த இடத்துல தெரியுது ஆஹ் இந்த இந்த ஒரு பர்டிகுலர் நான் இன்னொரு ஒரு டெக்ஸ்ட வந்து ஷேர் பண்றேன் அதுல வந்து மாத்தி மாத்தி அவர் வந்து கிளீனா அவர் போட்டிருப்பார் இந்த டெக்ஸ்ட்ல இந்த குவ அகாரியம் சசலக்ஷ்மணஹா குவசகுலம் எங்க என்னுடைய சசலக்ஷ்மணாங்கிற சந்திரகுலம் என்னுடைய சந்திரவம்சமானது எங்க குவச்ச அகாரியம் சோ அகாரியம்ங்கிறது இந்த சசலக்ஷ்மணஹா குலம் இந்த லைன்ல என்ன நமக்கு தெரியறதுன்னா இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கே இத போய் நான் வந்து எப்படி இவ்வளவு இடத்துல எனக்கு வந்து ஆசைங்கிறது ஏற்பட்டதுன்னு கேக்குறேன் அப்போ இது சாந்தரசத்தினுடைய விபிச்சாரி பாவமான விதர்க்காங்கிற ஒரு அஹ் பாவம் தெரியறது உடனே சாந்த ரசத்துக்கு வந்து அடிக்கிற மாதிரி விரோதமாக இருக்கக்கூடியது என்னன்னா ஸ்ங்கார ரசம் சாந்த ரசத்துக்கும் சுங்கார ரசத்துக்கும் ஒத்து வராதே சாந்தரசம் வந்து வைராக்கியம் பற்றற்ற தன்மை பற்றுதல்லதான் சுங்கார ரசம் உடனே அவன் வந்து கான்ட்ராஸ்ட் பண்றது எப்படின்னா திருஷ்யோ மறுபடியும் அவளை பாப்பேனா அப்படின்னு அவன் கேட்டுக்கிறான் அவ அந்த இடத்துல விரோதி ரசங்காரியனுடைய சஞ்சாரி பாவமான விரோதி ரசத்தினுடைய ஒரு இதுவான ஔட்சுக்கியம்ங்கிற ஒரு வெபிசாரி பாவம் தெரியுது ஔச்சுக்கியம்ங்கிற ஸ்ருங்காரத்தினுடைய ஒரு வெபிஜாரி பாவம் அடுத்த போர்ஷன்ல இம்மிடியட்டா தெரியறது நமக்கு நெக்ஸ்ட் லைன் பார்த்தேன்னா தோஷானாம் பிரசமாய ஸ்ருதம் நான் படிச்ச படிப்பெல்லாம் தோஷங்களை வந்து அடக்கிறதுக்கு தானே நான் படிச்சிருக்கேன் இது வந்து என்னுடைய தோஷத்தை வளர்க்கறதுன்னா இது இல்லையா இவள்கிட்ட ஆசை வைக்கிறதுங்கிறது தப்பு காரியமாச்சே ஆனா தோஷத்தை பிரசமாய தோஷத்தை வந்து அடக்குதலுக்கு தானே நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் அந்த இடத்துல ஒரு ஒரு இன்டலெக்சுவலா அவன் கன்க்ளூஷனுக்கு வரான் சோ சாந்த ரசத்தினுடைய விபசாரி பாவமான மதிஹி இந்த இடத்துல இருக்கு தோஷானாம் பிரசமாயங்கிற இடத்துல மதிஹி இருக்கு உடனே கோபேபி போய் காந்தம் முகம் அடாடா அவளுடைய கோபத்துல கூட அவ அழகா இருக்காளே அப்படிங்கிறான் என்ன அட்ராக்டிவா இருக்கு அவளுடைய பேஸுங்கிறான் அப்ப ஸ்மிருதி அந்த இடத்துல ஸ்ருங்காரத்துக்கு அங்கமான ஸ்மிருதி நமக்கு தெரியறது இது ரெண்டும் அடிக்கிறதோ இல்லையோ தோஷத்தை உடனே அவளை திருப்பியும் திருப்பியும் தான் ஞாபகம் வச்சுக்கான் ஸ்மரணத்திலேயே ஞாபகம் வச்சுக்கிறான் அவன் நேரடியா பார்த்ததுனால இருக்கக்கூடிய ஒரு பற்றுதல் இல்ல இது ஸ்மிருதியில கூட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அவன் கிம் பக்ஷியந்தி அபகல்மஷாஹா கிருததியஹா அப்படிங்கிறது அடுத்தது சாந்தரசத்தினுடைய விசாரபாவமான சங்கா பெரியவர்கள்லாம் என்ன சொல்லுவாளோ அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் சாந்தரச வியபிசாரிணி சங்கா அந்த இடத்துல இருக்கு பெரியவர்கள்லாம் என்ன சொல்லுவா அபகல்மஷாக கிருததியாக தப்பே பண்ணாத கிருததியாக ஒரு யோகிகளாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயத்துடன் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கிம் பக்ஷந்தி என்ன சொல்ல போறானா இந்த மாதிரி ஒரு குலத்துல பிறந்துட்டு இவன் இப்படி பண்றானேன்னு என்னத்தையாவது சொல்லுவாளோ அப்படின்னு ஒரு சங்கா ஒரு டவுட் அடுத்தது சொப்னே பிசாதுர்லவா ஐயோ சொப்னத்துல கூட இவளை பாக்க முடியலையே அப்படிங்கிறான் அந்த இடத்துல சுங்காரத்துக்கு அங்கமான உங்களுக்கு தைன்யம்ங்கிறது தெரியறது அடுத்தது சேத சுவாஸ்தியம் உபைகி மனசே நல்ல தைரியமா இரு கவலைப்படாது எதுலயும் நீ வந்து அசைக்கப்படாது நல்ல ஒரு ஒரு டிடெர்மினேஷனோட இருக்கணும் நீ அப்படின்னு சொல்ற சாந்தத்துக்கு அங்கமான திருத்திகி அந்த இடத்துல சேத சுவாஸ்தியம் உபயி தைரியமாரு அப்படின்னு தானே தன்னை வந்து அஹ் ஆசுவாசப்படுத்திக்கிறான் அடுத்தது வந்து எந்த புண்ணியவான் அவளுடைய உதட போறானோங்கிறான் கக்கலு யுவா தன்யா தன்யகா புண்ணியவான் யுவா இளைஞன் அதரம் பாசியதி அதரம் தாசியதி யாருக்குதான் அந்த புண்ணியம் பண்ணது வரப்போறதோ தெரியலையே அப்படிங்கிறான் அது வந்து ஈர்ஷியா நினைக்கிறேன் இந்த இடத்துல சஞ்சாரிணியான சிந்தா சிந்தா அந்த இடத்துல இடத்துல பட் இதுல சாந்தம் சாந்தம் வர்ற கடைசியில சிந்தா இருக்கு அது கடைசியில நமக்கு எங்க முடிக்கிறாருன்னா சுங்கார ரசத்துல முடிக்கிறாரு சாந்த ரசத்துல முடிக்கல அதுதான் காளிதாசனுடைய பெருந்தன்மை பெரிய ஒரு மகாகவித்துவம் அப்படிங்கிறது நாட் பெருந்தன்மை மகாகவித்துவம்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்து

ஆமா அது இல்லாததுனால உங்களுக்கு ால ரசத்துல அவரை கடைசியில முடிக்கிறதுங்கிறது வெரி வெரி அப்ரா ஔித்தியத்தோட முடிச்சிருக்காரு காளிதாசன் அந்த ஏன்னா பிரகிருத ரசம் அங்க வந்து சுங்காரம் அத மேலோங்கி காமிக்கிறதுக்காக வந்திருக்கு உம் சோ இதோட நிறுத்திக்கிறேன் இன்னைக்கு